Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா கேசரி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தறலாம். இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் ரவா எடுத்துக்கேன். அதே டம்ளர்ல 1/2 டம்ளர் வந்து sugar எடுத்துக்கேன். இதே டம்ளர்ல 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கேன். அப்புறம் 2 ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கேன். முந்திரி பருப்பும் கிரேப்ஸும் எடுத்துக்கேன். நெய் எடுத்துக்கேன். இதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். முந்திரி பருப்பு வச்சிருந்தேன் இல்லையா, அது போட்டுறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சிருந்தாலே அதையும் போட்டுடலாம். பழுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அடுத்து அதே கொஞ்சம் நெய் இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம வந்து ரவா எடுத்துருந்தோம் இல்லையா, அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போதே இன்னொன்று, இதில் வந்து நம்ம தண்ணியை 3 டம்ளர் தண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை சூட் பண்ணிடலாம். தண்ணியை சுட வச்சிடலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ எடுத்துடலாம். ரவாவும் வறுத்துருக்கு இல்லையா, இப்போ அதில் இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் சுகர் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம
ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். அப்புறம் நட்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். கடைசியாக 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கீழே அப்படியே ஒட்டாமல் வரும். இந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் கேசரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.